ஜெபம் டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த புதிய நாளில் டேடி என்ன வார்த்தை உங்களோடு பேச போறாருன்னு நிச்சயமாக காத்துட்ருப்பீங்க. உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொல்கிறாரு. விசுவாசிச்சிங்கன்னா ஒரு டபுள் ஆமென் சொல்லிகிட்டே இருக்கணும் நீங்கள். ஏமா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது இந்த புதிய நாளில். எப்படி பாஸ்டர்? ஆமாம், கொஞ்சம் கண்ணை மூடி கண்ணை திறந்து பாருங்களேன். 75-90% வரைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறது துக்கங்களாகவே இருக்கும்ல. அந்த துக்கத்திலேயே பார்த்து, துக்கத்திலேயே நடந்து, துக்கத்திலேயே வாழ்ந்துட்டுருக்குமா? கிடையவே கிடையாது. அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு விஷயத்தையும் கர்த்தர் பக்கத்திலே வச்சுருக்கிறாரு. எனக்குள்ளே வச்சுருக்கிறாரு, உங்களுக்குள்ளே வச்சுருக்கிறாரு, நமக்குள்ளே வச்சுருக்கிறாரு. அதை என்னைக்கு நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கிறோமோ எல்லா துக்கங்களும் சந்தோஷமாக மாறுது. புரியுதா உங்களுக்கு? ஏங்க, துக்கத்தோடு தான் வாழணும். தேவன் ஒருபோதும் உங்களை எண்ணியும் வளர்க்கலை, வாழ வைக்கலை. அந்த துக்கங்களை எப்படி சந்தோஷமாக மாற்றுறது? அதனால தான் வசனம் தெளிவாக சொல்லுது, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவனுடைய கேளுங்க, டேடி எஸ் இந்த நாளில் அந்த சூழல் என் வாழ்க்கையில் தேவன் கேளுங்க, நிச்சயமாக மாறும். எதெல்லாம் ஒரு துக்கமோ, எதெல்லாம் உங்களுக்கு ஒரு வேதனை தருதோ, எதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பாரமாக இருக்கோ, அதை எல்லாத்தையும் பாருங்க. அப்படியே ஒரு சிந்தனையில பாருங்க. காலையில எழுந்த உடனே சூரியனை பார்த்து, இந்த நாட்களை பார்த்து, வெளிச்சத்தை பார்த்து, பகலை பார்த்து பயப்பட வேணாம். எத்தனை துக்கங்களை எத்தனை பேர் நமக்கு முன்னாடி வச்சாலும் சரி, எத்தனை போராட்டங்களை எத்தனை பேர் நமக்கு முன்னாடி வச்சாலும் சரி, அதெல்லாம் துக்கமா இருக்கா பரவாயில்ல. அந்த துக்கத்தை மாத்திர ஒரு விஷயத்த கர்த்தன மட்டும் கொடுத்துருக்கிறாரு. அதுதான் விசுவாசம், அதுதான் ஜபம். இந்த ரெண்டும் நமக்குள்ள இருந்துச்சுன்னா எல்லா துக்கமும் சந்தோஷமாய் மாறும். புரியுதா உங்களுக்கு? கடையில் வாங்குற ஒரு பாலை என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு தேவையான காஃபியாவோ டீயாவோ மாற்றுறீங்க. அப்போது அதை மாற்றுவதற்கு சில பொருள் தேவைப்படுதுல்ல. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கத்தையும் மாற்றுற ஒரு விஷயம், சந்தோஷமாக அதை மாற்றணும்னா உங்களுக்கும் எனக்கும் ஜபமும் விசுவாசமும் தேவை. அதுதான் இந்த புதிய நாளில் உங்களை பார்த்து தேவன் சொல்கிறாரு. அந்த எந்த அளவுக்கு அந்த விசுவாசத்தை வெளியே கொண்டு வரீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுடைய ஜபத்தை வெளியே கொண்டு வரீங்களோ, அந்த அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கிற எல்லா துக்கங்களும் சந்தோஷமாக மாறிட்டே இருக்கும். ஒரே சந்தோஷம்தான், ஒரே சந்தோஷம், ஜாலி தான். எஸ் மாறுது. உன் விசுவாசம் உனக்குள்ள வெளியே வரும்போது, உன்னுடைய ஜபம் முழங்கால தேவனுடைய சமூகத்தை தொடும்போது, உன் துக்கங்கள் எல்லாம் உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கும் போது, தொடர்ந்து விசுவாசமும் ஜபமும் நமக்குள்ள இருந்து வெளியே வர 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 நம்முடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறுது. இந்த நாளில் எதெல்லாம் துக்கமா இருக்கோ அதை எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்களேன். அதை எல்லாத்தையும் ஆண்டவர் எப்படி மாற்ற போறாரு தெரியுமா? எஸ் மகிழ்ச்சியா மாற்ற போறாரு. இதே விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்கலாமா? வாங்க ஜெபிக்கலாம். ஏன்னா துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றுற ஒரு விசுவாசமும் ஜபமும் நமக்குள்ளே இருக்குது. இதே நம்பிக்கையோடு நம்ம இருந்தோன்னா கண்டிப்பாக இந்த நாளில் ஒரு பெரிய வெற்றியை நம்ம பார்க்க முடியும். வாங்க ஜெபிக்கலாம். தகப்பனையும் உங்கள் பாதத்தை பிடிக்கிறோம்ப்பா. ஆமாம் ஆண்டவர், எங்களை சுற்றி துக்கங்கள் இருக்குது, அதை எப்படி சந்தோஷமாக மாற்றுறதுன்னு தெரியல, எப்படி ஜபத்தை பயன்படுத்துறது, எப்படி விசுவாசத்தை பயன்படுத்துறதுன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கு விசுவாசிக்கிறோம், இன்றைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். எதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் துக்கமாக இருக்கோ அந்த துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் இந்த நாளில் நாங்கள் விசுவாசிக்கிறோம் டேடி. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னத்தின் காரியம் இப்பொழுதே எங்கள் மீது ஊற்றப்படுவதாக. எங்களை சூழ்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அப்பா அவங்க அற்புதம் பெருகட்டும், உங்க மகிமை பெருகட்டும், உங்க வல்லமை பெருகட்டும். தேவன் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தில் எங்களை நடத்துவீராக டேடி. இந்த காலை வேளையில் அப்பா எங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும்போது, அதை கேட்கும்போதே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சி, இந்த காலை துவங்கும் போது ஒரு புத்துணர்ச்சி வருது டேடி. எஸ் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே கிருபையில் எங்களை நடத்துவீராக. இரட்சகரும் மீட்புறமாக இருக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து தேவனுடைய மகிமை உங்கள் மேலே இருக்குது. ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. அவருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது, ஒருபோதும் கலங்காதீங்க. தொடர்ந்து ஜெபம் டிவிக்காகவும் ஜெப ஊழியத்துக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு பாவை தினமும் ஜெப நேரத்தில் விதைக்கிறவங்க ஒவ்வொருவருக்காகவும் ரொம்ப நன்றி. நீங்களும் விதைக்கணும்னு நினச்சிங்கன்னா, தினமும் ஒரு பாவை விதைக்கணும்னு நினச்சிங்கன்னா, வாட்ஸ்அப் பே, கூகுள் பே அக்கௌண்ட் நம்பர், ஃபோன்பே மூலமாக நீங்கள் விதைக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பெரிய விளைச்சலையும் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு நாளாக இந்த நாள் மாறப்போகிறது. காட் பிளஸ் யூ. உங்கள் நண்பர்கள், உறவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸ் உங்க டிவியில பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லேயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி. ஜெபம் டிவி நேயர்களே, எங்கள் ஜெப ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் இந்த ஜெப நிலத்தில் தினமும் ஒரு ரூபாயை விதைக்கலாம். நீங்கள் விதைக்க வேண்டிய கூகுள் பே நம்பர் 9092144425. நீங்கள் வாட்ஸ்அப் பே மூலமாகவும் விதைக்கலாம். 9092144425. நீங்கள் விதைக்கும் இந்த சிறு விதை ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரும். ஜெபத்திலும் களத்திலும் இன்றும் உங்களுடன் ஜெபம் டிவி.